வித்தியாசம்னா பார்த்திபன், பார்த்திபன்னா வித்தியாசத்தை வந்து என்றைக்கும் நம்ம மாற்றவே முடியாது. அப்படி தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் வந்து டீன்ஸ். டீன்ஸ் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்தியன் டூ பெரும்பான்மையான திரையரங்குகளை அது ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த நேரத்தில் துணிச்சலாக டீன்ஸ் படத்தை ஏன் பார்த்திபன் வெளியிடுகிறார், இதில் என்ன வித்தியாசம், இந்த படத்தின் மீது ஆரம்பத்துலேருந்தே ஒரு பெரிய ஒரு அவர் வந்து ஒரு ஐப்பு கொடுத்துக்கிட்டு வர்றாரு. அந்த படத்திற்காக பல பேட்டிகள் பல விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த எதிர்பார்ப்போடு இந்த படத்தை போய் பார்க்க போனோடனே உண்மையிலே ஒரு வித்தியாசமான படமாக தாங்க இருக்குது. எனக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த படத்துக்குள்ளே போகிறேன். நான் 89வது வருஷம்னு நினைக்கிறேன், அந்த நேரம் வந்து ரஜினிகாந்த் நடித்த சிவா படம், அந்த படத்தை பார்க்குறதுக்காக நான் ஊர்லேருந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் நண்பர்கள்லாம் கிளம்பி இங்கே வந்ததுப்போ உதயம் தியேட்டரில், உதயம் தியேட்டரில் அந்த படம் முதல் நாள் முதல் காட்சி பார்த்துணும் அப்படின்றதுக்காக போனால் பயங்கரமான ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு. உதயம் தியேட்டர் வாசல்லேருந்து அந்த பெட்ரோல் பேங்க் தாண்டி அவ்வளோ க்யூ நிற்குது, பிளாக்லேருந்து டிக்கெட் வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்குறதுக்கும் ஒருத்தர் வந்து பயமுறுத்தி விட்டார், வந்து தம்பி இதை டூப்ளிகேட் டிக்கெட்டாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த க்யூவில் நின்று காலை காட்சி பார்க்க முடியாது, அடுத்த காட்சிக்கான க்யூவும் வந்து நின்றுடுச்சு. அப்போ என்ன பண்ணார், சைக்கிள் டோக்கன் கொடுக்குற ஒருத்தர் என்ன பண்ணார், சந்திரனில் புதிய பாதைன்னு ஒரு படம், ஒரு புதுமுக நடிகர் பார்த்திபன் நடிச்சிருக்காரு, போய் பாருங்கன்னு வேண்டாம் வெறுப்பாக தான் போய் பார்த்தோம். அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டாக மாறிச்சு, சூப்பராக இருந்தது. அதுதான் வந்து நல்ல கண்டென்ட், நல்ல கதை இருந்தால் தமிழ் சினிமா ரசிகர்கள் கண்டிப்பாக அதற்கு ஒரு வரவேற்பு கொடுப்பார்கள் என்பது மாற்று கருத்தே இல்லை. இப்போ டீன்ஸ்குள்ளே வரும் வந்து என்ன சொல்கிறார் அந்த படத்தில் பார்த்திபன்னா, ஒரு 13 மாணவ மாணவியர்கள் இல்லை 13 பசங்க, இவங்க ஒரே குடியிருப்பில் இருக்காங்க, ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள், இவர்களுக்கு வயசும் வந்து இந்த 13-14 வரைக்கும் இந்த டீனேஜ், அதை தான் சுருக்கி வச்சுருக்காரு. இந்த டீனேஜ் பருவம் பொது ஊருங்களில் சொல்லுவாங்க வந்து, இதை வந்து வயசை வந்து ஒரு அறியாத வயசுன்னுவாங்க, இந்த ரெண்டும் கட்டம் வயசுன்னு வாங்குவோம், நீங்கள் இந்த முடிவு எடுக்க தெரியாத வயசு அப்படின்னு கூட முடிவு பண்ணலாம். வந்து ஒரு அசட்டு துணிச்சலாக நான் ஒரு முடிவு எடுக்கிற வயசு வந்து நீங்கள் இந்த வயசில் ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு, ஒரு கண்ணாடி பொருள் மாதிரி அப்படின்னு. இந்த 13 பசங்களும் என்ன பண்ணுறாங்க, வகுப்புக்கு ஒரு நாள் வந்து டிமிக்கு கொடுத்துட்றாங்க. டிமிக்கு கொடுத்துட்டு அதில் இருக்கிற ஒரு பெண்ணு என்ன சொல்கிறா, எங்கள் பாட்டி ஊர் ஒன்று இருக்குது, அந்த பாட்டி ஊரில் ஒரு பாழுங்கிணறு இருக்குது, அந்த பாழுங்கிணத்துக்குள்ளே ஒரு பூதம் ஒன்று இருக்குது, அந்த அந்த கிணத்துக்குள்ளே கயிறை விட்டுட்டு திரும்ப அந்த கயிறை சேர்ந்து அதை வந்து இழுத்தோம்னா வரலன்னா அந்த பூதம் அந்த கயிறை பிடிச்சிக்கிச்சின்னு அர்த்தம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வமாகிடுது. பாட்டி ஊர் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பறையை கட்டடிச்சு விட்டு பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரியாமல் இவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பி போகிற நேரத்தில் அந்த ஊருக்கான பாதி வழியிலே இவங்க இறக்கப்படுகிறார்கள். அப்போ ஒரு பொட்டல்காடு வழியாக அவங்க பயணம் செய்யும் பொழுது அமானுஷ்யமான சில விஷயங்களை அவங்கள் சந்திக்கிறார்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பது தான் இந்த படத்தினுடைய கதை. வந்து முதல்ல இந்த படம் வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது நான் கூட வந்து இந்த பேய் பூதம் ஆவி இந்த சம்மந்தமான ஒரு இல்லைனா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் இல்லை க்ரைம் த்ரில்லர் சம்மந்தமான கதையாக இருக்குன்ட்டு நான் நினச்சேன். நான் அப்புறம் உள்ளே போனது இது ஒரு குழந்தைங்களுக்கான படமாக ஆரம்பத்தில் கொண்டு வந்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த படம் வந்து ட்ராவல் ஆகி ஒரு பேய் படம் மாதிரி ஒரு ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை ஒரு மனிதனே யாராவது சீட்டிங் பண்ணுறாங்களா, இதுக்கிடையில் வந்து ஒரு காட்சியாக வந்து இந்த பாட்டியோட கிராமத்தில் ஒரு பெண் பெரிய புட்டு அதுவும் வந்து கோழி அறுத்து அந்த ரத்தத்துலேயே வந்து புட்டுலாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு காட்சியாகவும் மிரட்டலான இது வெத்தலையை பார்த்து இந்து சொல்கிறது குறி சொல்கிறது இந்த மாதிரியான காட்சிகள்லாம் ஒன்று சேர்த்துட்டு இந்த பசங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஏன் மாட்டிக்கிட்டாங்க, எதுக்கு மாட்டிக்கிட்டாங்க, இவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, இதாங்க முதல் பாதி. சரி, இன்ட்ரோல் விட்டாச்சு. ரெண்டாவது பாதியில் என்ன தான் சொல்ல போகிறார் பார்த்திபன்னா, பார்த்திபனே வராது ரெண்டாம் பாதியில். வந்த பிறகு இது அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக மாறுது வந்து இந்த கதை. அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனாக மாறும் பொழுது உண்மையிலே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பார்த்திபன் ஒரு வித்தியாசமான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நபர் தான்ற மாற்று கருத்து இல்லவே இல்லை. அதுதான் இந்த படம் வந்து இதில் வந்து பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த 13 பசங்கள் அத்தனை பேரும் வந்து புதுமுகங்கள். பார்த்திபன் ஒருவர் மட்டும்தான் வந்து தெரிந்த முகம், அவர் தான். அவரே கூட பார்த்திங்கன்னா ஒரு 70 வயசுக்காரராக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா யோகி பாபு இன்னும் ஒரு சில பேர்லாம் சும்மா ஒரு காட்சியில் வந்து போகிறாங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக மாறும் பொழுது பார்த்திபன் ஒரு பெரிய மெசேஜ் சொல்கிறார். அந்த மெசேஜ் படம் பார்ப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு கன்வே ஆகும் தெரியல. குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் மாதிரி தான் பார்த்திபன் வந்து சில விஷயங்களை வந்து முன்கூட்டியே அதை செய்வார் வந்து திரைப்படங்களில். அந்த நேரத்தில் அது பெரிய அளவில் வந்து வரவேற்பு இருக்காது, அந்த படம் வந்து ஒரு தோல்வி படமாக கூட இருக்கும், இல்லை எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்கும்.
ஆனால் அவர் 10 வருஷம் 15 வருஷம் கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கொண்டாடுவாங்க, அந்த படம் பற்றி பேசுவாங்க. நீங்கள் அதுதான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறது வந்து இது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரியான முயற்சிலாம் பார்த்திபனுக்கு தேவையா, இதில் வந்து ஏன் இவ்வளோ காசை செலவு பண்ணுறாரு, அப்புறம் வந்து இது ஏன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலும் ஏங்க எப்போ பார்த்தாலும் அரைச்சமாக தான் அரைப்போமா, ஏன் யாரும் புதுசாக ஒரு முயற்சி பண்ண மாட்டார்களா அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறார். இந்த படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்க்க போனால் அந்த ப்ளஸ்ஸே அந்த 13 பசங்க தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன ஏதாவது பயிற்சி கொடுத்துருக்காரா, அல்லது அதாவது வந்து ஏதாவது கூத்துப்பற்ற மாதிரியான ஒரு நடிப்பு இதில் வந்து அவருக்கு ட்ரைனிங் தொடர்ச்சியாக பண்ணியிருக்காங்களா, இல்லை இவர் ஆஃபீஸில் வச்சே இவரே நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரா, இல்லை ஸ்பாட்டில் வந்து இவர் நடித்து காமிச்சிருக்காரான்னு தெரியல, ஏதோ ஒன்று. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் அந்த குழந்தைங்கள்லாம் ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் மாதிரியே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் வந்து அந்த 13-14 வயசில் என்னன்னா பெற்றவர்களை வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வரும். அவங்க எது பண்ணாலும் அது ராங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படியாப்பட்ட வசனங்கள்லாம் கரெக்டாக இருக்குது வந்து. நீங்கள் சொல்லி இப்போ சொல்லிட்டு போகிறாங்கள்ல அந்த பூமர் அங்கிள் பூமர் ஆண்டி அப்படின்ற மாதிரி, அவங்க பெற்றவங்களும் பூரா வந்து பூமராக தான் தெரிவாங்க வந்து. அப்படியே ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் அவர்களுக்கான ஒரு இடம், அவர்களுக்கான ஏதோ ஒரு எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு இடம் வேணுங்க, நாங்கள் எதையோ தேடி போகிறோம் அப்படின்னு போகும்பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள் அப்படின்ற பார்த்திபன் மிக அழகாக கொண்டு வரார். இல்லை என்னென்ன ஒரு விஷயம் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் அவரை மாதிரியே பேசுகிறாங்க வந்து டயலாக்லாம் வந்து. அவர் சொல்லி கொடுத்தது வந்து இந்த அப்படியே உள்ளே ஏறிட்டு இருக்கோம். இதெல்லாம் மீறி இமானுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது வந்து. இமானுடைய அந்த மியூசிக் வந்து இந்த கதைக்களத்திற்குள்ளே எந்த மாதிரியான ஒரு ரீரெக்கார்டிங் கொடுக்கணும், எந்த மாதிரியான ஒரு பீஜிங்கை கொடுக்கணும், அப்புறம் ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று பார்த்திபன் தான் எழுதியிருக்காரு வந்து. இன்றைய காலகட்டங்களில் இந்த பசங்களாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. உதவி வந்து அதான் இணை பாடலாசிரியர்னு முதல் முறையாக இப்போ ஸ்க்ரீனில் இணை பாடலாசிரியர்னு ஒரு விஷயத்தை இப்போ தான் பார்க்குறேன் நான். அது எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவிலே அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாடலாசிரியர்னா ஒருத்தர் தான், அந்த பாடலாசிரியருக்கான வாய்ப்பு வந்து பெரிய கஷ்டம். இதில் இணை பாடலாசிரியராக தன்னுடைய மகளை வந்து அவர் டைட்டில் கார்டில் பேர் போட்டிருக்காரு. ஓகே, இப்படி முதல் பாதி வரைக்கும் அப்படி ஒரு மாதிரி இந்த பசங்களை வச்சு எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த தமிழில் வந்த அஞ்சலி மாதிரியான படங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது வந்து. ஏன்னா தமிழ் சினிமாவில் குழந்தைகளுக்கான படம் வந்து ரொம்ப 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 குறைவு. இலக்கியத்திலும் குழந்தைகளுக்கான இலக்கியம் ரொம்ப 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 குறைவு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு குழந்தைகளுக்கான படம் அந்த குழந்தைகளான படத்துடன் சேர்ந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அதை வந்து தெளிவாக அழகாக ஒரு இடத்துல சொல்கிறாரு. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் சொல்லிட்டா மொத்த படம் ஆகும். ஏன்னா அந்த ரெண்டாவது ஆஃபுக்கு மேலே நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான என்னென்னா அது அதுக்கு மேலே சொல்லிட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டு இருக்காது வந்து. திரும்பவும் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரியான முயற்சிகளை பார்த்திபனால் மட்டும்தான் எடுக்க முடியும். இது தவிர பார்த்தீங்கன்னா படத்தில் இப்போ மைனஸே இல்லையா அப்படின்னா இருக்குது வந்து. என்னென்னா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ படம் போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு தொய்வு ஏற்படுது. ரெண்டாவது ஆஃப்லாம் இன்னும் கிரிஸ்பாக கொடுத்துருக்கலாமே, இன்னும் விறுவிறுப்பான காட்சிகள், அப்புறம் ஒரு கிளைக்கதையை ஏதாவது சொல்லியிருக்கலாம் பார்த்திபன் அப்படின்ட்டு நமக்கு தோணுது வந்து. ஏன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அதுதான் ஏற்படும். இதையெல்லாம் மீறி இந்த டீன்ஸ் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் வந்து. பேர் தான் அப்படி இருக்குதை கண்டி. மற்றபடி வந்து எந்த விதமான ஏ கண்டென்ட்டும் எதுவும் இல்லை. டைலாக் கூட அப்படியேப்பட்ட டைலாக்லாம் எதுவும் பயன்படுத்தலை அதிகமாக. ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. ஏன்னா பார்த்திபன் படங்களில் டைலாக் அப்படி போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் வந்து. ஒரு ஏ ஜோக்கில் ஒன்று தட்டி விட்டு போவார். அப்படிலாம் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்திற்கு வந்து அவருடைய ஒரு புது முயற்சிக்காக அவசியம் போய் நம்ம பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள். நன்றி.